வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைன் டூல் ஸ்மார்ட். வைக்கிங் டூல்ஸோட ட்ரோஜன் அப்படிங்கிற கம்பெனியில் 9515 அப்படிங்கிற 6 kg பிரேக்கர், இப்போ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ அந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மிஷினோட வாட்ஸ் வந்து 1250 வாட்ஸு, 6 kg கெப்பாசிட்டி. இது வந்து ஜுவல்ஸ் வந்து 15 ஜுவல்ஸ், ஒரு 35 சிலிண்டர் டயா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிசல் கொடுத்துருக்காங்க, ஒன்று பாயிண்ட்டு ஒன்று ஃப்ளாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் இன் சைனா, மேட் இன் பிஆர்சி, தைவான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்குது, அண்ட் வாரண்ட்டி இருக்குது. 6 மந்த் வாரண்ட்டியோட இந்த மிஷின் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ரோஜன் ஒர்க்கிங் டூல்ஸ் பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மிஷினுக்கு ஹோல்சேல் டீலர், லைன் டூல்ஸ் மார்ட் வந்து இதுக்கு ஹோல்சேல் டீலராக இருக்கும். ஸோ இந்த மிஷின் நீங்கள் வந்து தாராளமாக நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து போக பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதாங்க அந்த மிஷின், ரொம்ப காம்பாக்டா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா 7 kg, அதுலேயே இது வந்து 6 kg கெப்பாசிட்டி. ஒரு மாற்றம் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க, பட் இது சஸ்பென்சர் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து வைப்ரேஷன் கண்ட்ரோல் இம்பில்ட்லேயே வந்துருங்க, இதில் மிஷினுக்குள்ளேயே வந்துடும். ரெண்டு டூல் ஹோல்டர் ஆப்ஷன் இருக்குங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதுதான் மிஷினுங்க அது. அது கூட உங்களுக்கு பாயிண்ட்டு அண்ட் ஃப்ளாட்டு ரெண்டு சிசல் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா அந்த கிரீஸ் டியூப் ஒன்று, கிரீஸ் கேப் கழட்டுற கீ ஒன்று, ப்ளஸ் வாரண்டி கார்டு, எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன். ஸோ இதெல்லாம் மிஷின் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ மிஷின் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இப்போ வந்து நான் பாயிண்ட் பிட்டு நான் எடுத்துருக்கேங்க. ஸோ அந்த பாயிண்ட் பிட்டை வந்து நான் மிஷின் இன்செட் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளாக போட்டுக்கலாம். அந்த மிஷினோட பவர் என்னென்ன கெப்பாசிட்டி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம், வாலில் நீங்கள் உடச்சிக்கிறதும், ப்ளஸ் வந்து காங்கு சின்ன காங்கிரீட்டு அது வந்து ஹெவியாக இருந்தாலுமே இது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய மிஷின் தான். ட்ரோஜன் ஹெவியான அலுமினியம் கேஸ் மாதிரியும் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பிட்டோட சஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது பிட்டு நீங்கள் லாக் பண்ணுறதுக்கும். மிஷினில் பாருங்கள் ட்ரோஜன், இதனால் ஹேண்டிலு மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மிஷின் நாங்கள் இப்போ அதிகமாக நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோம், கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வாரண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு வாரண்டி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி வியர் அண்ட் டியர் பார்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு சார்ஜபிள் தான், லேபர் சார்ஜ் முற்றிலும் உங்களுக்கு இலவசம் தான். வந்து நம்ம இந்த கல் மூலமாக இப்போ டெமாலிஷ் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து எடுத்துருக்க பிட்டு வந்து பாயிண்ட்டு. ஃப்ளாட் பிட்டு வந்து யூஸ் பண்ணுறது வந்து காடி எடுக்கிறதுக்கு, சின்ன சின்ன சிப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். பட் டெமாலிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாயிண்ட் பிட்டு தான் போட்டாகணும். ஸோ இப்போ நான் பாயிண்ட் பிட்டு எடுத்திருக்கேன், சின்னதாக உங்களுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு 7 kg போட்டதா, அதுலேயே வந்து இது உங்களுக்கு 6 kg மிஷின், இது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிஷின் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. ஒரு கம்பெனி பிராண்டட் இந்த போஷு, மக்கிட்டா, டிவால்ட்டு, ஸோ இந்த மாதிரி மிஷினுக்கு ஈக்குவலான மிஷின் தான் இந்த ப்ரோஜன் மிஷின். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டு அண்ட் ஸ்பேர் சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது ப்ரோஜன் மிஷினில் இதுக்கு. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வெளியே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ என்னென்னா ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிரீஸ் டியூபுங்க. இந்த கிரீஸ் டியூப் வந்து பிட்டில் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் மிஷினில் இன்செர்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வியர் அண்ட் டியர் பார்ட் வந்து டேமேஜ் ஆகாது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் பிட்டில் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற டூல் ஹோல்டருக்குள்ளே இருக்கிற பால்ஸ் எதுவுமே ட்ரை ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் கிரீஸ் கேப் இருக்குது. இந்த கிரீஸ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து உடைக்கிறோட தன்மை வந்து கம்மியாகும் பொழுது நீங்கள் லைன் டூல் ஸ்மார்ட் சர்வீஸ் என்று கொண்டு வந்து நீங்கள் இதை வந்து கிரீஸ் ஃபில் பண்ணி ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். 2 மந்த்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் வந்து நல்லா பெட்டருங்க.
ஓரிங்கு ப்ளஸ் ஆயில் சீலு க்ரீஸு எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா. அந்த ஒரு அந்த என்னென்ன மெட்டீரியல் போடுறோமோ அதுக்கு மட்டும் சார்ஜபிள் வரும், உங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும் சரிங்களா. இந்த மிஷின் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரே இடம் வந்து லைன் ரூல் ஸ்மார்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மிஷின் வந்து உண்மையாக நல்லா இருக்குங்க, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், மிஷின் ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா. நன்றி, வணக்கம்.